என்னது தள்ளுவண்டி கடையில் மெனு கடை ரீசெண்டாக நினச்சி பார்த்தீங்கன்னா ஆவடி சைஸ் சுற்றினா அப்போ தான் இந்த கடையை பார்த்தேன். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா ஆவடி ஹவுசிங் போர்டு லைனில் இருக்குது. சரி கிட்ட போய்ட்டு அந்த அக்கா கிட்ட போய்ட்டு உங்கள் கடையில் என்ன ஸ்பெஷல்னா அப்போ தான் அந்த அக்கா மெனு கார்டு அனுப்பிட்டாங்க. என்னது தள்ளுவண்டி கடையில் மெனு கார்டு நானே ஆச்சரியமாயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் மெனு கார்டு பார்க்கறதுலாம் ஒரு ஆஸ் யூஷுவல் தான். இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் மெனு கார்டு பார்த்து நானே ஆச்சரியமாயிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் தள்ளுவண்டி கடையில் மெனு கார்டு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி அப்படி இப்படின்னு ஒரு மூணு பக்கமும் புரட்டிட்டு எல்லா பக்கத்தையும் புரட்டிட்டு எதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணல. நான் வந்து சிக்கன் காளான்னு ஒன்று வாங்கினேன். இது வரைக்கும் சிக்கன் காளான் ட்ரை பண்ணதில்ல. இங்கே கடையில் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் சாப்பிட்டேன், டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா கோர் ஸ்டஃபிங் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அந்த அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு வாடை கொஞ்சம் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு. சாப்பிட்டு நான் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணதான் யோயோ சிக்கன் பாஸ்தா. இதை சாப்பிட்றது எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்தாவில் சிக்கன் ஸ்டஃப் பண்ணி தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருந்துச்சு. இது சாப்பிட்றது ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. சரி சாப்பிட்டு அடுத்து நான் நெக்ஸ்ட் வாங்கினதான் பன்னீர் டிக்கா வாங்கினேன். நான் சாப்பிட்டதுலேயே அந்த பன்னீர் டிக்கா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து பன்னீர் சாப்பிட்ற ஃபீலிங் இல்லை, ஃபுல்லாகவே நானே சாப்பிட்டுட்டேன். கூட சட்னியோட வச்சு சாப்பிடுவோம், தாறு மாதிரி டேஸ்ட்டு. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம் அவங்க மெனு கடை பார்த்தா. அப்போ தான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், அவங்க கடையில் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸோட வெஜ் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருக்குது. சரி வெஜ்லேயே போயிடலான்ட்டு அடுத்து நான் சூஸ் பண்ணது தான் காலிஃப்ளவர் கிரேவி. இது கூட என்ன கொடுத்தாங்கன்னா நானும் மிச்சர் நீ கொடுத்தாங்க அந்த கிரேவி கூட. ஃபஸ்ட்டு அந்த நானும் பிச்சர் அந்த கிரேவி கூட சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சு, அந்த வீட்டில் வந்து நம்ம காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு சாப்பிட்டா என்ன எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. சாப்பிட்டு அடுத்து நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா பேபி கான் 65 தான் வாங்கினேன். இது கூட வந்து மயனீஸும் மிக்சர் நீ கொடுத்தாங்க. இதோட டேஸ்ட்டோட டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஆவடி செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வெஜ் ஐட்டம்ஸை சாப்பிட்னா கண்டிப்பாக அந்த கடையை சூஸ் பண்ணலாம் மக்களே. இன்னொரு சந்திக்கிறேன், பை மக்களே.